ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த மாதிரி நம்ம சூப்பரெல்லாம் துணியெல்லாம் காய போடுறதுன்றது இப்போ ஒரு ட்ரீம் தான். அதுவும் இந்த மாதிரி மாடியில் காய போடுறதுன்னெலாம் நடக்காத விஷயம். எப்போ மழை வரோன்னே தெரியாது. ஸோ எங்கள் வீட்டில் நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்களாம் இது ஒரு சூப்பரான வரப்பிரசாதங்க. அதுவும் நிறைய மாடி இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற ஃப்ளாட் ஓனர்ஸ்க்கெலாம் இது வந்து சூப்பரான விஷயம். இதுக்கு பேரு சீலிங் ட்ரை க்ளோத் ஹேங்கருங்க. இது நல்ல ஹெவி டியூட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ண ராட்ஸ். இது பாத்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்கும். இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி மெக்கானிசம் தாங்க. இது 6 ராடுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா 6 கயிறு கொடுத்துருப்பாங்க. இது நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க, கார்பெண்டர் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணணும். இது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது, பட் இது நான் வந்து பாரிஸ் கார்னரில் தான் வாங்கினேன். இது என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயில்ன்றது உங்களுக்கு முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ துணி காய போடணும்னா இந்த ஜஸ்ட் இந்த கயிறு நம்ம இழுத்து விட்டாலே இந்த ராடு கீழே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கம் பண்ணிக்கலாம். இறக்கம் பண்ண கயிறை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்ஸ் ஒரு அடிக்கு அரடிக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே மாட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு கயிறு இழுத்து காட்டுறேன், அந்த ராடு வந்து இறக்கமாக வரும். இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இறக்கிக்கலாம். ஸோ துணி காய போட்டு முடிச்ச உடனே நம்ம மேலே ஏற்றிடலாங்க இதை. நான் ஒவ்வொரு ராடுக்கும் தனித்தனி ஹூக்ஸ் கொடுத்துருக்கேங்க. சில ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ வெயிட் அது சில நாள் தாங்காது, ரொம்ப நாள். ஸோ நான் தனித்தனியாக கொடுத்துருக்கறதுனால இது ரொம்ப நாள் நீடிச்சு வரும். இப்போ பாருங்க, துணி காய வச்சோன்னே நல்லா மேலே இழுத்து விட்டுட்டோன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு காலியாக இருக்குது. இந்த ஸ்பேஸை ஒரு நல்ல சிட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்ச நேரம் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு, இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னாலும் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக விடலாம். இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஷர்ட்ஸு பேண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரே ராடில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 துணி வரைக்கும் காய வைக்கலாங்க. குழந்தைங்களோட சாக்ஸஸ் இல்லை நம்மளோட மாஸ்க், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க், அந்த மாதிரி சின்ன சின்ன டைனி டைனி க்ளோத்ஸ்க்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேங்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்க, நான் 2 பேட்ச் துணி காய போட்டிருக்கேங்க. நான் கொஞ்சம் இறக்கமாக தான் போட்டிருக்கேன். வேணும்னா இன்னும் மேலே இழுத்து கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். இப்போ துணியெல்லாம் காய போட்டு முடித்த உடனே இந்த கயிறெல்லாம் இந்த மாதிரி ஓரமாக இந்த மாதிரி டை பண்ணி வச்சுட்டிங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பால்கனிக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஷேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு சீக்கிரம் வந்து மழை சாரெல்லாம் படாமல் ஈஸியாக உங்களுக்கு சேஃபாக துணி காஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.